உங்கள் அன்பிற்குரிய காளிராஜா தங்கமணி, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கமும் வாழ்த்துக்களும். இன்று நமது ஆசிரியர்கள் யூடியூப் சேனல் மூலமாக நம்மோடு உரையாட வந்திருப்பவர் மதிப்பிற்குரிய டாக்டர் ஜி மணிகண்டன் அவர்கள். பல்வேறுபட்ட துறைகளிலே பணியாற்றி இன்று நமது ஆசிரிய பெருமக்களுடைய அவர்களுடைய பிரச்சனைகளுக்காகவும் அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த சமூகத்தினுடைய உயர்வுக்காக, இந்த சமூகத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதற்காக அவருடைய பணிகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த விதத்திலே மதிப்புக்குரிய டாக்டர் ஜி மணிகண்டன் அவர்களை நான் அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம் ஐயா. முதலாவது உங்களுடைய பள்ளி கல்லூரி அனுபவங்கள், உங்கள் நீங்கள் பிறந்த ஊர், அதை பற்றியான விஷயங்களை நீங்கள் சொல்லுங்கள். என் பெயர் வந்து டாக்டர் ஜி மணிகண்டன். பிறந்த ஊர் வந்து தஞ்சாவூர். தஞ்சாவூர்ல செயின்ட் ஆண்டனிஸ் மேல்நிலை பள்ளியில 6ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சுட்டு கல்யாண சுந்தரனார் மேல்நிலை பள்ளியில 10ஆம் கிளாஸ் வரைக்கும் படித்தேன். அதன் பிறகு திருச்சியில் இருக்கக்கூடிய சேசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில டிப்ளமோ படித்தேன். டிப்ளமோ படித்த பிறகு வந்து கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒரு போஸ்டர் பார்த்த பிறகு இந்திய விமானப்படையில் சோல்ஜர் கேட்டகரியில் சேர்ந்தேன். அதன் பிறகு படிப்படியாக ஏஎம்ஐஇ, எம்டெக்கு, கேட்கேம் மெக்கானிக்கல், அதுக்கப்புறம் பிஹெச்டி மெக்கானிக்கல்ங்கிறத ஜேஎன்டியு ஹைதராபாத் யூனிவர்சிட்டியில் பண்ணேன். 2004 வரைக்கும் இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணேன். MiG-21, Mirage-2000, கிரண் ஃபைட்டர் ஏரோப்ளைனில் ஃப்ளைட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதன் பிறகு 1999 கார்கில் வாரில் 1 பெட்டாலியனில் பஞ்சாப்லேருந்து பாகிஸ்தானை எதிர்த்து போராடினோம். அந்த வாரில் வெற்றி பெற்றோம். அந்த வாரில் வெற்றி பெற்றதுக்கான மெடல்ஸ்லாம் எங்களுக்கு கவர்மெண்ட் கொடுத்தாங்க. அதை ஒரு பெருமையாக நினைக்கிறேன். அதன் பிறகு 2004 நான் தான் வந்து ஹைதராபாத்தில் கடைசியாக 44 R&D ரிப்பேர் அண்ட் சால்வேஜிங், ஏதாவது ஏரோப்ளைன் கிராஷ் ஆச்சுன்னா அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கான பணியில் ஹைதராபாத்தில் லாஸ்ட்டாக ஒர்க் பண்ணேன். 2004 என்னுடைய எம்டெக் கேட் கேம்பில் நான் யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டராக வந்த பிறகு என்னுடைய கமாண்டர் வந்து உங்களுடைய குவாலிஃபிகேஷன் நிறைய ஜாஸ்தியாக படிச்சிருக்கீங்கன்னு சொல்லி உங்களுடைய சேவை சமுதாயத்துக்கு தேவைன்னு சொல்லி நீங்கள் ரிலீவ் ஆகிறனா ரிலீவ் ஆகிக்கிங்க அப்படின்னு சொன்னதுனால நான் 2004 வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் ஆஃப்டர் 16 வருஷம் 2 மாதம் இந்திய விமானப்படையில் பணி புரிஞ்ச பிறகு எம்எல்ஆர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய மரி லக்ஷ்மண் ரெட்டி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் வந்து நான் டீன் அகடமிக்ஸ் ஜாயின் பண்ணுறேன். அந்த காலேஜில் சிஸ்டமை ஃபுல்லாக அகடமிக் ரிலேட்டடாக, நான் வந்து கொஞ்சம் குவாலிட்டி கான்சியஸான பர்சன், சரி, சின்ன வயசுலேருந்து எந்த விஷயமா இருந்தாலும் ஹை குவாலிட்டியில் செய்யணும்னு எதிர்பார்ப்பேன். சரி, அந்த விதத்தில் வந்து அங்கே நாக் அக்ரிடிடேஷன், ஒவ்வொரு கல்லூரிக்கும் குவாலிட்டி அஷூரன்ஸுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, அந்த கவர்மெண்ட் கொண்டு வந்த NBA அக்ரிடிடேஷன், நாக் அக்ரிடிடேஷனில் தீவிரமாக இறங்கி பணிபுரிய ஆரம்பித்தேன். சரி, 17 வருஷமும் நாக் ரிலேட்டட் ஒர்க் தான் பண்ணியிருக்கேன். நான் இருந்ததெல்லாம் ஒரு டீன் அகடமிக்ஸாகவும், சரி, துறை தலைவர், ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், வைஸ் பிரின்சிபல், பிரின்சிபல் அந்த மாதிரி பொசிஷன்லேயே இருந்துட்டேன். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த கல்லூரிய தரம், தரத்தை எப்படி உயர்த்துன்னு சொல்லி தான் அதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருந்தேன். அதன் பிறகு அங்கேருந்து நேராக SNS பொறியியல் கல்லூரி, நேரு பொறியியல் கல்லூரி, எக்ஸல் பொறியியல் கல்லூரி, JP பொறியியல் கல்லூரின்னு பொறியியல் கல்லூரியெல்லாம் பணிபுரிந்தேன். 2019 நம்முடைய நாடாளுமன்ற எலெக்ஷனில் சுயேட்சை வேட்பாளராக திருநெல்வேலி மாவட்டத்தில் கலந்துக்கிட்டேன். 2500 கிட்டத்தட்ட ஓட்டுகள் வந்து பெற்றேன். ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டாக ஒரு 2500 ஓட்டு வாங்கினுங்கிறது ரொம்ப
பெருமையா நினைக்கிறேன். அந்த சமயத்துலதான் கார்த்திகேயனுடைய ஒரு தொடர்பு எனக்கு கிடைச்சது. அவர் வந்து கல்லூரி ஆசிரியருக்காக ஒரு யூனியன் வச்சிருக்காரு விஷயம் எனக்கு ஆக்சுவலா தெரியாது. அவர்லாம் என்னை கான்டாக்ட் பண்ண பிறகுதான் அந்த விஷயங்கள் எனக்கு தெரியும். நான் வந்து ஒரு இன்ஜினியரா இருக்கிறதுனால எப்போதையும் ஒரு ப்ராப்ளத்தை ப்ராப்ளமா பார்க்க மாட்டேன், அதோட சொல்யூஷன் நம்மளால கொடுக்க முடியுமா அப்படிங்கிற பக்கத்துலதான் நான் பார்ப்பேன். அது யாரா இருந்தாலும், அது ஆசிரியரா இருந்தாலும் இல்ல முதல்வரா இருந்தாலும் மேனேஜ்மெண்டா இருந்தாலும், இது தவறுன்னா தவறுன்னு சுட்டிக்காக்கூடிய மனதைரியம் உடையவனா இருந்தேன். இன்னைய வரைக்கும் தவறுனா தவறுதான், அது நானா இருந்தாலும் தவறுனா தவறுதான் வந்து ஒத்துக்கக்கூடிய. 100,000 பேர் எதிர்த்தினால ஒத்துக்கக்கூடிய மனப்பான்மை உள்ளவன். நான் இப்ப வந்து இந்த பல நாளா வந்து ஒரு நல்ல நிறுவனத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற முயற்சியில தான் இருக்கிறேன். ஜனவரி 1 நேத்தி பிக் டாட்ஸ் கம்பெனின்னு ஒரு நிறுவனத்தை வந்து தொடங்கி ஒரு 4,000 கோடி ப்ராஜெக்ட்ஸ் இது. 242 டிஸ்ட்ரிக்ட் இந்தியாவில் இருக்குது. இருக்கக்கூடிய அனைத்து டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒரு இன்னோவேஷன் சென்டர், அதாவது எஜுகேஷன்ல ஆரம்பிச்சு அது ப்ராசஸா இருந்தாலும் ப்ராடக்டா இருந்தாலும் இன்னோவேஷன்ஸ் கொண்டு வரணும். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 12 மாணவன் கெபாசிட்டர் சப்ஜெக்ட் சாப்டர் படிக்கிறான், அல்ட்ராஸ்டாட்டிக்ஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர் படிக்கிறான். அதுல கெபாசிட்டர் பத்தி படிக்கிறவனுக்கு இன்ஜினியரிங் காலேஜ் வந்தா கூட கெபாசிட்டர் பார்த்தது இல்ல. கெபாசிட்டர் பார்த்திருக்கியா? 12 மாணவனுக்கு கெபாசிட்டர் பார்த்தது இல்ல அப்படின்னப்ப நம்ம வந்து எங்க நிக்கிறோம்? 12 பையனுக்கு வாட் இஸ் கெபாசிட்டர்ங்கிறது அவனுக்கு கெபாசிட்டர் மேனுஃபேக்சரிங் வரைக்கும் தெரியணும். அந்த கெபாசிட்டர்ல இன்னோவேஷன்ஸ் என்ன கொண்டு வரலாம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தெரியணும். இப்ப ஒரு பையன் வந்து எல்கேஜில இருந்தே அவங்களுடைய பெற்றோர்கள் வந்து அவனை ஒரு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் ஆக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவனுக்கு ஏ ஃபார் ஆப்பிள் சொல்லி கொடுக்காம ஏ ஃபார் ஏரோப்ளேன் சொல்லி கொடுக்கணும். ஒரு லா படிக்கிற பையன், நான் வந்து என் பையனை ஒரு சுப்ரீம் கோர்ட் லாயரா உருவாக்கணும்னா அவன் எல் ஃபார் லான்னு படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இருக்கிறோம். 12 பொதுவான பாடங்கள் மட்டும் படிச்சுட்டு ஸ்பெசிபிக் ஸ்கில்ல வந்து 12 டெவலப் பண்ணாம தான் இந்த எஜுகேஷன் சிஸ்டம் இருக்குது. அது என் பையனா இருந்தாலும் உங்க பையனா இருந்தாலும் நீட்டு ஐஐடிங்கிறது 10 பிறகுதான் யோசிக்கிறாங்க. ஆந்திர மாநிலம் கொஞ்சம் சில மாநிலங்கள்லாம் 6 இருந்து யோசிக்கிறாங்க. மாணவர்களை வந்து சின்ன வயசுல இருந்தே மெடிசினுக்கு போகணும்னா டாக்டர் தொழிலுக்கு போகணும்னு நினைப்பாங்க. ஆனா வந்து டாக்டர் என்ன மாதிரி தொழில் செய்யறாரு, அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு எந்த ஸ்கூல்லயும் ஒரு டாக்டரை கூட்டு வந்து டாக்டர் தொழில் இப்படிப்பட்டது, டாக்டரா வந்து நான் இந்த மாதிரி வந்து டெய்லி செஞ்சுட்டு இருப்போம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ எந்த நீட் ட்ரைனிங்ல சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவு. எத்தனை மாணவர்கள் ஹாஸ்பிட்டல்ல போய் ஒரு ஆபரேஷன் தியேட்டர்ல என்ன நடக்குதுன்னு நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி பாத்திருக்காங்க. அப்ப நம்ம என்ன லேகிங் ஆகிறோம்னா, எல்லாரும் நீட் ஐஐடி ஏன்னா அதுல நிறைய காசு கிடைக்குது, காசுங்கிற ஒரு விஷயத்தான் மைண்ட்ல இருக்கே தவிர ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட்ஸ்ல உள்ள நுழைஞ்சு போயிருக்காங்களே தவிர நாட்டுல சரியான அரசியல்வாதிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அரசியல் தலைவர்களை ஒரு பள்ளிக்கூடமோ கல்லூரியோ உருவாக்குறாங்க. ஒரு சிறந்த லாயர் தேவைப்படுது, சுப்ரீம் கோர்ட்டா இருந்தாலும் லாயர்ஸ். அப்ப லா எஜுகேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகுது. எக்கனாமிக்ஸ் ஃபீல்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஒவ்வொரு துறையும் இம்பார்ட்டன்ட் ஆனது, எல்லா துறைக்குமே முக்கியத்துவம் கொடுக்கணும். எப்பயுமே ஒரே துறையை சேர்ந்து மக்கள் வந்து அவங்கள வந்து இன்ஜினியரிங் படிச்சா நல்லா சம்பாதிக்கலாம்னு அந்த பணம் என்றத வச்சுக்கிட்டு தான் எல்லா படிப்புக்குடைய முக்கியத்துவம் கொடுக்காதனாலதான் ஒரு சிறந்த எக்கனாமிஸ்ட் கிடைக்க மாட்டேங்கிறேன். ஒவ்வொரு துறைக்கும் ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாதான் எஜுகேஷன் சிஸ்டம் நல்லா வருங்கிறது என்னுடைய கருத்தை நான் உங்களுக்கு வந்து சமர்ப்பிக்கிறேன். உங்கள்கிட்ட பேசும்போது மிக்க மகிழ்ச்சி. ஏன்னா வந்து நீங்க அடுத்த லெவல்ல நீங்க யோசிக்கிறீங்க, இந்த சமுதாயம் வந்து எப்படி நல்ல முறையில நடக்கணும்,
அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கும் போது எனக்கு ரொம்ப ஒரு பெருமையா கூட இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு திறமையான இந்த சமூகத்துக்கு தொண்டாட்டக்கூடிய ஒரு மக்களை எல்லாம் இந்த சமூகம் பெற்றிருக்கிறது என்பதை எல்லாம் நினைக்கும் போது எனக்கே மிக்க மகிழ்ச்சி. உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் கேட்கும்போது எனக்கே ஒரு டாக்டரை வந்து ஒரு ஸ்கூல்ல கூப்பிட்டு போயிட்டு டாக்டர் தொழில்லாம் என்ன அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லணும் அப்படிங்கிறத எத்தனை பேர் யோசித்தாங்கன்னு தெரியல. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்ககிட்ட தான் கேட்குறேன். அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இன்னோவேட்டிவா நீங்க இன்னோவேஷனை பற்றி சொல்றீங்க, இன்னோவேட்டிவா இந்த விஷயத்திலேயே நீங்க இருக்கிறீங்க அப்படிங்கிறத நினைக்கும் போது மிக்க மகிழ்ச்சி. நீங்க வந்து ஐஏஎஃப் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அதுல நடந்த முக்கியமான நிகழ்வுகள் உங்களோட நடந்தது அதை பற்றி சொல்லுங்க. இந்தியன் விமானப்படையில வந்து பாத்தீங்கன்னா பொதுவா வந்து காலையில 3:30 வந்து நாங்க வந்து ஆபீஸ் போவோம். 2:30 எழுந்திருக்கணும், 1 வரைக்கும் வந்து வேலை பார்ப்போம். அதுக்கப்புறம் ரொம்ப டயர்டானோம்னா 1:00 6 வரைக்கும் நம்ம தூங்கி எழுந்திருக்கிறதுக்கு 6 ஆகும். 6 மேல திருப்பி அகைன் 7 ஆபீஸ் போறோம். நைட் 2 வரைக்கும் ஃபிளைங் இருப்போம். அப்ப 24 அலர்ட்டாவும் 24 வந்து ஒர்க் பண்ணணும். எங்களுக்கு அங்க வந்து கத்து கொடுத்த பாடம் என்னன்னா ஆனஸ்டி, சின்சியரிட்டி, இன்டெகிரிட்டி, ஒர்க்ல வந்து ஒரு குவாலிட்டி. ஒரு சின்ன குவாலிட்டி இழந்துட்டோம்னா ஒரு ஏரோப்ளேன் இழந்துருவோம். அப்ப குவாலிட்டியா ஒவ்வொரு வேலையும் செய்யணும். மைண்ட்ல வந்து என்னைக்குமே வந்து இந்த சேலரி, இந்த ஃபெசிலிட்டி, இந்த பொசிஷன், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் 16 வந்ததே கிடையாது. அதே மாதிரி ஓபனா சொல்ல போனா இந்த பாலிடிக்ஸ் சொல்லுவாங்க, கால்வாரும் தன்மை, நெகட்டிவா போய் பல இடத்துல பேசுறது, காசிப்பிங், அதெல்லாம் வந்து அந்த டிஃபென்ஸ் கல்ச்சர்ல இருக்காது. ஏன்னா ஒர்க் வந்து ரொம்ப சிஸ்டமேட்டிக்காகவும் குவாலிட்டியாகவும் பிஸியாகவும் இருக்கும் போது மனிதனுக்கு வேற எந்த சிந்தனையும். ஆனா நம்ம செய்ய வேண்டிய வேலையை சிறப்பா செய்யாத ஆசிரியர்கள் தான் முதல் காரணமாக இருக்கும். டீச்சிங் ஃபீல்ட்ல பாத்தீங்கன்னா ஆசிரியருடைய பணி என்னங்கறத வந்து ஒவ்வொரு ஆசிரியருமே உணர்றதே இல்லை. என்னுடைய கருத்து என்னன்னா ஆசிரியர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் முதலாக நினைக்க வேண்டும். ஆசிரியர்கள் எப்படி இருக்கணுங்க, ஒரு எல்லாரும் சொல்லுவாங்க இந்திய விமானப்படையில இந்த மாதிரி கரப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குதே போது சொல்லுவாங்க. என்னுடைய பார்வைக்கு நான் இந்த காலகட்டத்துல கடுகளவுல கூட வந்து ஒரு கரப்ஷன் இதையும் பார்க்கவே முடியாது, பார்த்ததே கிடையாது. அந்த மாதிரி அந்த கரப்ஷன்ங்கற வார்த்தையே கேள்விப்பட்டது கிடையாது. சரி சரி, அந்த அளவுக்கு உண்மையாவும் ஹானஸ்டாவும் இருப்பாங்க. சரி, நாங்க கார்கில் வார்க்கு போன பீரியட்ல எல்லாம் 8 வந்து என் ஒய்ஃப் பிள்ளைங்க எல்லாம் பார்த்ததே கிடையாது. சரி, 8 வந்து ஒரு டெலிபோன் பண்ணாலும் லைன்ல நின்று தான் டெலிபோன் பண்ணுவோம். அப்படி வசதி இல்லாத காலகட்டம். அந்த காலகட்டத்திலயுமே வந்து அந்த நட்பு உணர்வு எல்லாம் எந்த கஷ்டமும் என் ஃபேமிலி பட்டது கிடையாது. சரி, அந்த அளவுக்கு வந்து காலையில மத்தியானம் நைட்டுன்னு சொல்லி ஃபேமிலியை பாத்துக்கிறதுக்கு எல்லாம் வந்து ஆட்கள் அனுப்பப்பட்டிருந்தாங்க. குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் எந்த பிரச்சனையா இருந்தாலும் அந்த நிர்வாகம் வந்து எல்லாத்தையும் பாத்துக்கும். அந்த அளவுக்கு வெல் சிஸ்டமேட்டிக்கா இருக்கிறது தான் டிஃபென்ஸ் போர்சஸ். இப்போ நீங்க இவ்வளவு பெரிய ஒரு சின்சியரா ஒன்றைக்கு கிளம்பி அதே மாதிரி ஆனஸ்டி, சின்சியரிட்டியா எல்லாமே எல்லாருமே டெடிக்கேட்டடா ஒர்க் பண்ணியும் கூட நிறைய இந்த ஹெலிகாப்டர் ஆக்சிடென்ட்ஸ் இந்த மாதிரிலாம் நடக்குது, அதுக்கு என்ன காரணமா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவதுங்க, ஒரு ஏரோப்ளேனுக்கு வந்து ஒரு 3 சர்வீசிங் 4 சர்வீசிங் வரைக்கும் தான் வந்து ஒரு ஏரோப்ளேன் வந்து தாங்கும். அந்த அதுக்கு மேல சர்வீசிங் தாங்காது, அதோட மெட்டீரியல் ஃபெயிலியர் ஆகும். சரி, லைஃப் வந்து இவ்வளவுதான். உங்களை ஒரு வயசு ஒன்று இருக்கு, 60 கிழவனை ஓட சொன்னா ஓட முடியுமா? சரி, அப்ப ஒரு ஒரு ஏரோப்ளேன் லைஃப் எவ்வளவு வருஷம் அந்த ஏரோப்ளேன் வந்து யூட்டிலைஸ் பண்ணலாம்?
அப்ப ஒரு 20 வருஷம் யூட்டிலைஸ் பண்ணலாம்னு சொல்றாங்கன்னா அந்த 20 வருஷத்தை தாண்டி எக்ஸ்டென்ஷனுக்கு மேல எக்ஸ்டென்ஷன் கொடுக்கறது ஒரு குவாலிட்டி வந்து அங்க குறையும் அப்படிங்கிறது ஒன்னாவது என்னுடைய அப்சர்வேஷன். நானே வந்து என்ஜினுடைய கம்ப்ரஸர் பிளேடு டர்பைன் பிளேட் எல்லாம் வந்து அதோடைய கிராக் டிடெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணுவோம். NDT சொல்லுவாங்க, நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் பண்ணும் போது சில பிளேடு எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து பிஸ்கட் மாதிரி உடையும். எல்லா பிளேடுமே ஒரே டயத்துல தான் மேனுஃபேக்சரிங் பண்ணிருப்பாங்க. எல்லா பிளேடுமே ஒரே டயத்துல மேனுஃபேக்சரிங் பண்ணிருந்தாலும் அந்த மெட்டீரியல் காம்போசிஷன் ரா மெட்டீரியல்ல வரும்போது ரா மெட்டீரியல்ல வந்து ஒரு டிஃபெக்ட்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒவ்வொரு பிளேடும் ஒவ்வொரு விதமா ஸ்ட்ரெஸ் தெர்மல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வரும். வெவ்வேறு ஸ்ட்ரெஸ் ஆகும் போது இப்ப ஒவ்வொரு மனிதனும் வந்து எல்லா மனிதனும் 60 வயசுலயோ 70 வயசுலயோ சிக் ஆகுறது இல்ல. எந்த அளவுக்கு அவங்க உடம்பு ஸ்ட்ரெஸ் ஆயிருக்கோ அந்த அளவுக்கு அவங்க வந்து சீக்கிரமா வந்து நோய் வாய்ப்பட்டுவாங்க. அதே மாதிரிதான் நம்ம வந்து மெட்டீரியல் சம்பந்தப்பட்ட எதுக்குமே நம்ம கேரண்டி கொடுக்க முடியாது. எல்லாமே இது மெட்டீரியல் சம்பந்தப்பட்டது. இதுல வந்து மெட்டீரியல் ஃபெயிலியர்ங்கிறது வந்து நம்ம தவிர்க்க முடியாது. இப்ப ஒரு இல்ல பஸ்ஸே காரே போயிட்டு இருக்குதுன்னா எல்லா காரும் சடனா வந்து வீல் ஆக்சில் உடைஞ்சு அன்பேலன்ஸ்ல போறது இல்லை இல்லைங்களா? அதுக்கு 1 or 2 vehicles தானே அந்த மாதிரி நடக்குது. மெட்டீரியல் ஃபெயிலியர் வந்து நம்ம தவிர்க்க முடியாதுங்க. ஸோ மெட்டீரியல் ஃபெயிலியர் தான் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் ஃபார் மோஸ்ட் ஆஃப் த ஆக்சிடென்ட்ஸ். ரெண்டாவது வந்து நேச்சர். இப்ப சமீப காலத்துல நடந்த இன்சிடென்ட்ஸ் கூட பாத்தீங்கன்னா வந்து எல்லாமே நேச்சர். நம்ம ராஜசேகர் ரெட்டி CM ஆக்சிடென்ட் ஆகும் போது கூட பாத்தீங்கன்னா சைக்ளோனிக் டைம், ஹெவி ரெயின் சீசன். இப்ப முப்படை தளபதியுடைய இன்சிடென்ட்டுமே பாத்தீங்கன்னா ஒரு கிளைமேட் கண்டிஷன் பூரா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அந்த ஏரோப்ளைன்லாம் எல்லா கிளைமேட்டுக்கும் எல்லா வெதருக்கும் வந்து தாங்கக்கூடிய அளவுக்கு தான் டிசைன் பண்ணியிருந்தாலும் அந்த கிளைமேட்டுங்கிறது வந்து அன்பிரடிக்டபுள் ஒரு சிச்சுவேஷன். அது எப்படி அந்த கிளைமேட்டுக்கும் ஏரோப்ளைனுக்கும் ரெஸ்பான்ஸ் ஆகும் அப்படிங்கறது வந்து நம்ம சொல்ல முடியாதுங்க. அதனால அந்த காலகட்டத்துல நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. நாங்களும் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். நானும் நிறைய ஏரோநாட்டிக்கல் என்னுடைய ரிசர்ச்சே வந்து PhD வந்து ஒரு ஏரோப்ளைனுடைய அதிர்வுகள் வைப்ரேஷன் சம்பந்தப்பட்ட ரிசர்ச் தான். சரி, எந்த மாதிரி வைப்ரேஷன் ஆகி உடனே சடனா வந்து கேட்டாஸ்ட்ரோபிக் ஃபெயிலியர் ஆகுது அப்படிங்கிறது வந்து நம்மளால வந்து இட் இஸ் அன்பிரடிக்டபிள். இது ஒரு நான் லீனியர் கான்செப்டா இருக்கிறதுனால அது வந்து நம்ம இதுதான் காரணம். அத பத்திய நாலேஜ் இல்லாதவங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவாங்க. சரி, இப்போ நீங்க வந்து ஆசிரியர் பணியில வந்து ஹைதராபாத்ல வந்து நீங்க வந்து பண்ணியிருக்கிறீங்க, அந்த பணி பற்றி சொல்லுங்க, உங்களுடைய ஆசிரியர் பணி. ஹைதராபாத்ல நான் இருக்கும்போது அந்த காலேஜ் வந்து ஸ்டார்டிங் இன்செப்ஷன் நடந்து வளர்ந்துகிட்டு இருந்த காலகட்டத்தில் தான் நான் வந்து அந்த காலேஜில் ப்ரொஃபஸராக தான் ஜாயின் பண்ணேன். வித்தின் 3 months என்னுடைய திறமையில பார்த்து டீன் அகடமிக்ஸாக போட்டார் ராஜசேகர் ரெட்டி தான் செக்ரட்டரிங்க. அவரும் வெரி க்ளோஸ். நான் என்னென்னலாம் வந்து சொல்கிறேன் அதை இமீடியட்டாக செய்யக்கூடிய அளவுக்கு மேனேஜ்மெண்ட்ஸ் இருந்தாங்க. இந்த காலேஜ் இந்த அளவுக்கு அட்டானமஸா நல்ல லெவல்ல வளர்ந்துருக்கு காரணம்னா அந்த பேஸ், அந்த சிஸ்டம், அந்த குவாலிட்டி வந்து ஃபார்ம் பண்ணி கொடுத்தேன். அந்த சிஸ்டமும் பேஸும் குவாலிட்டியை வந்து அவர் அப்படியே ஃபாலோ பண்ணி வந்திருக்கிறார். அந்த 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 குவாலிட்டியை வந்து அவர் என்னைக்குமே விடல. அந்த குவாலிட்டிங்கிற விஷயம் வந்து அவர் மைண்ட்ல வந்து போனதுனால நீங்க வந்து நல்ல விதமா வந்து அந்த காலேஜ் வந்து நாங்க அடிக்கடி சொல்றது ஒன்னே ஒன்னு என்னன்னா, ஒரு ஆசிரியர் தன்னுடைய வேலையை வந்து ஆசிரியர்னா என்ன, ஆசிரியர் வந்து பணத்துக்காகவோ பதவிக்காகவோ அடிமையாகிறவன் அல்ல. ஒரு ஆசிரியர் என்பவன் மாணவர்களுக்கு எந்த அளவு திறமையை வளர்க்க முடியுமோ, மாணவருக்கு எந்த அளவு திறமை வளர்க்கணும்னா ஆசிரியர் முதல்ல திறமை வளர்க்கணும். சரி, அந்த காலேஜில் சொல்லிக் கொடுத்தது என்னன்னா ஆசிரியர்களுக்கு எல்லா விதமான திறமைகளையும் முதல்ல வழங்க. ஒவ்வொரு ஆசிரியருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும். அந்த திறமைய வெளி கொண்டு வரத்துக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கறதுதான் முதல் கட்டமா வச்சிருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் ஆசிரியர்களுடைய திறமைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் 2004 இருந்த திறமை இப்போ வந்து ஆசிரியர்கள்ட்ட இல்லை. ஆசிரியர்கள் புஸ்தகத்தை படிக்கிற விஷயத்தை அப்படியே எடுத்து ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க UGPG என்ன படிச்சிருக்காங்களோ அதான் ஃபைனல். அதுக்கப்புறம் வந்து மேற்படி புஸ்தகத்தை படிக்கணுங்கிறது வந்து
அவன் ஜேஎன்டியூல இருக்கும் போது பாத்தீங்கன்னா அஞ்சு டெக்ஸ்ட் புக்கு ரெஃபரன்ஸ் புக் கொடுத்துருப்பாங்க. ஒரு கிளாஸ் நடத்தணும்னா நான் என்ன சொல்லுவேன்னா, அஞ்சு டெக்ஸ்ட் புக்லயும் எந்த பக்கத்துல இருந்து எந்த பக்கம் வரைக்கும் இந்த தலைப்பு சம்பந்தமான இன்ஃபர்மேஷன் இருக்கு அதை எழுதுங்க, ரெஃபரன்ஸ் புக்கை எழுதுங்க. சார் எப்படி சார் எல்லா புக்கையும், பத்து புக்கு கொடுத்துருக்காங்க, பத்து புக்கையும் ரெஃபர் பண்ணி எப்படி சார் எழுதுறது அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்க, எத்தனை வருஷம் சர்வீஸ் ஆயிருக்கு, பத்து வருஷம் சர்வீஸ் ஆயிருக்குல்ல, ஒவ்வொரு வருஷமும் ஒரு புக் படிச்சிருந்தா பத்து வருஷத்துல பத்து புக்கு படிச்சிருக்கலாம். அங்கதான் வந்து தவறு நடக்கும். நாலேஜ் வந்து வாத்தியார்கள் வந்து நிறைய கெயின் பண்ணிக்காம கம்மியான நாலேஜ் விட பையனை போய் சேரும் போது பையனுக்கும் வந்து கம்மியான நாலேஜ் தான் போய் சேரும். அதோடைய விளைவுகள் தான் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிடுச்சுன்னா பையங்களுக்கு வந்து நாலேஜ் இல்லாதனால இன்னைக்கு வந்து வேலை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. வேலை இல்லைன்னு சொல்றது வந்து மிக மிக தவறான கருத்து. நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு ஃபேன் இருக்குது, ஒரு ஃபேனை வந்து ஒரு பெண்ணால மாட்ட முடியுமா, தாய்மார்களால மாட்ட முடியுமா? முடியும். அப்படின்னா கண்டிப்பா வந்து கஷ்டப்படணும். ஏன்னா அதுல போல்ட் நட்டு அதுல வந்து ஒரு சர்க்கிளிப்பு இருக்கும். ஒரு கட்டிங் பிளேயர் வச்சுதான் அந்த பின் எடுக்க முடியும், ஒரு ஸ்பேனர் வச்சுதான் நெட்டை கழட்ட முடியும். உயரத்துல ஏணி போட்டு நிக்கணும், பாடி பேலன்ஸ் ஆகணும், அதை இறக்கணும், இதுதான் கஷ்டமானது. ஆனா ஒரு குண்டு பல்ப மாட்ட முடியுமா? பல்ப மாட்டிடுவாங்க. அப்ப பல்ப எப்படி மாற்றுறோம்? பிரஸ் பண்ணி ஒரு குவார்டர் டர்ன் பண்றோம், ஒரு 90 டிகிரி திருப்போம். ஏன் அந்த மாதிரி ஃபேனையும் பிரஸ் பண்ணி குவார்டர் டர்ன் திருப்ப கூடாது? இது ஒரு இன்னோவேஷன். நான் இதோடைய பேட்டர்ன் பண்ணிருக்கேன். சரி, இது செய்யறதுக்கு அந்த காம்பனன்ட் நம்ம என்ன பண்றோம், பில்டிங்ல ஒரு யூ கிளாம்ப போடுறோம். சரி, ஆமா, பிரெட் போட்டு போறோம். அதுக்கு பதிலா இந்த மாதிரி பொருள் வெறும் 50 ரூபாய் தான் ஆகும் செலவு பண்ண. சரி, அந்த 50 ரூபாய் உள்ள காம்பனண்ட எம்எஸ்எம்இல 2 லட்சம் ரூபாய்க்கு 2 கோடி வரைக்குமே அவங்களுக்கு வந்து 25% சப்சிடியில பணம் தரோம். சரி, அப்படிங்கும் போது அந்த அந்த காம்பனண்ட வந்து அவங்க நினைச்சா ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு சின்ன காம்பனண்ட் 50 ரூபாய் காம்பனண்ட தயார் பண்ணி வித்தாலே அவங்களுக்கு வந்து அந்த பையனே வந்து நிறைய பேருக்கு வேலை கொடுக்க முடியும். சரி, ஒரு 4 வருஷமா படிக்கிற ஒரு மாணவனுக்கு வந்து ஒரு காம்பனண்ட தயார் பண்ற அளவுக்கு நம்மளால உருவாக்க முடியல. அதை விட மிக மோசமான நிலைமை என்னன்னா 12 வருஷம் பள்ளிக்கூடம், 4 வருஷம் இன்ஜினியரிங் காலேஜ், 16 வருஷமா படிக்கிற மாணவனுக்கு ஒரு பேராகிராஃப் இங்கிலீஷ்ல எழுத தெரியுமா? ஒரு ஒரு மேடையில ஏறி ஒரு 2 நிமிஷம் பேச தெரியுமா? 16 வருஷமா இங்கிலீஷ் அவனுக்கு கத்து கொடுக்க முடியாதா? யார் காரணம்? மாணவன் காரணமா, ஆசிரியர் காரணமா? அந்த கருத்துக்கு வந்து எல்லாருக்குமே ஆன்சர் தெரியும். இதுதான் என்னுடைய விண்ணப்பம். நம்ம வந்து எப்போதுமே ஆசிரியர்கள் நல்லவர்கள் மட்டும்தான் சொல்றதுக்கு ஒரு சைடு இருந்தாலும் நான் எல்லா ஆசிரியர்களையும் குறை சொல்ல விரும்பல. நம்ம மேல நமக்கு கான்பிடன்ஸும் நம்மளுடைய குவாலிட்டி என்ஹான்ஸ் பண்ணி ஒரு கருத்து சொல்லுவாங்க, பேமெண்ட் வந்து எனக்கு 5000 தான் கொடுக்கறாங்க, சரி, மேனேஜ்மெண்ட் ஏசிடி இப்படி சேலரி கொடுக்கல, சரி, எல்லாம் பண்ணல அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரி, இந்த கருத்து தான் எல்லாரோட ஆசிரியரோட பொதுவான கருத்தா. சரி, உங்களுக்கு தேவையான குவாலிட்டியை நீங்க கொடுத்து உங்களுக்கு தேவையான விஷயங்கள் மேனேஜ்மெண்ட் கொடுக்காத பிறகு நீங்க ஏன் அந்த மேனேஜ்மெண்ட்டை சார்ந்து இருக்கிறீங்க? உங்கள்கிட்ட ஒரு தன்னம்பிக்கை கிடையாதா? சரி, உங்களால வந்து உழைத்து உங்களால ஒரு பொருளை உருவாக்கி உங்களால வந்து உங்க சொந்த கால நிக்கிறதுக்கு உங்களுக்கு நீங்க எம்இ வரைக்கும் படிச்சிருக்கீங்களே, உங்களுக்கு தகுதி இல்லையா? ஏன் வந்து ஒரு நிர்வாகத்தை சார்ந்து போய் இருந்து அந்த நிர்வாகத்தை நீங்கள் எதற்கு குறை சொல்ல வேண்டும்? நிர்வாகங்கிறது என்னது? எல்லாரும் சேர்ந்ததுதான் நிர்வாகம். சரி, ஒரு ஆள் நிர்வாகம் ஆயிர முடியாது இல்லையா? 50 பேர் சேர்ந்தாதான் நிர்வாகம். நிச்சயமா. அப்ப 50 பேர் சேர்ந்து ஒரு நிர்வாகத்துக்கு வந்து அந்த நிர்வாகத்தை முன்னேற்றத்துக்கு அந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய குறைகளை எடுத்து வைக்கிறதுக்கு அந்த 50 பேருக்கும் மன தைரியம் கரேஜும்
கான்பிடன்ட் இல்லைனா நீங்கள் ஒரு ஆசிரியர் அல்ல. சரி, நான் இதுக்கெல்லாம் வேலை செஞ்சிருக்கிறோம். சரி, தப்புன்னா சேர்மனே தப்புனா நான் தப்புன்னு தான் சொல்றேன். சரி, அதற்காக என்னுடைய வேலையை விட்டு போயிரும் நினைச்சா நான் கவலைப்படாதே. சரி, என்னைக்கு உங்களுக்கு அந்த மனதைரியம் வருதோ நான் கரெக்டா தான் செய்கிறேன், நான் கல்லூரியின் முயற்சிக்காக உழைக்கின்றேன், என்னுடைய ஒவ்வொரு கருத்தும் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு செயலும் கல்லூரியை உயர்த்தும் என்ற எண்ணத்தோடு நீங்கள் ஒரு மேனேஜ்மெண்ட் நீங்க சொன்னீங்கன்னா அவங்க உங்களை என்னைக்கும் அப்போஸ் பண்ணி உங்களை வெளியில போங்கன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லையே, கிடையாது. அப்படியும் சொல்லியிருந்தா கூட சொந்த காலில் நிற்பதற்கும் உங்களுக்கு மனதைரியம் ஒரு ஆசிரியருக்கு வேண்டும். நீங்க வந்து ஒரு மாணவர்களுக்கு ஆசிரியரா மட்டும் இல்லாமல் ஆசிரியர்களுக்கே ஒரு ஆசிரியரா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் நான் பாக்குறேன். நீங்க ஃபேனுக்கு வந்து ஒரு பேட்டர்ன் வாங்குறதா சொன்னீங்க, அந்த அந்த விஷயத்த நீங்க எந்த ஃபேன் கம்பெனிக்காவது கொண்டு போய் சேர்த்தீங்களா? இல்ல, நான் வந்து இப்ப வந்து பண்ண பேட்டன் எதுவுமே வந்து எந்த கம்பெனிக்கும் நான் வந்து போய் சேர்க்கல. ஏன்னா என் மைண்ட்ல வந்து ஆல்ரெடி வந்து நானே நிர்வாகம் ஆரம்பிக்கணுங்கிற விஷயம் வந்து என் மைண்ட்ல இருக்குது. அதனாலதான் நான் வந்து கடந்த 5 வருஷமா வந்து என்னுடைய 17 ஆண்டு ஆசிரியர் பணியில முதல்ல எல்லா ஆசிரியரும் போலதான் நானும் இருந்தேன். அந்த மாதிரி காலகட்டங்கள், ஒரு காலேஜை உருவாக்க வேணும், ஒரு மாணவர்களை உருவாக்கணும் அப்படின்னு வந்து நான் வந்து ஒரு கல்லூரி சார்ந்துதான் வந்து நானும் வந்து ஒரு 5-6 வருஷமா இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து என்னுடைய ஐ ஓபன் ஆனது என்னன்னா, ஒவ்வொரு கல்லூரியிலையும் ஒரு 50 வாத்தியார் இருக்காங்கன்னா 50 வாத்தியர்கள் சிறந்தவர்களா இருக்க முடியாது. ஒரு 5 பேர் தான் வந்து சிறந்த ஆசிரியர்களாக இருப்பாங்க. அப்ப வந்து இத வந்து நான் வந்து ஒரு டாட்ஸ் அப்படின்னு வந்து சொல்றேன். ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு சில புள்ளிகள் இருக்குது, அறிவு புள்ளிகள் அப்படிங்கிற ஒரு டாட்ஸ் அப்படிங்கறது வேர்டு வந்து நான் யூஸ் பண்றேன். அப்ப இந்த அறிவு சார்ந்த ஆசிரியர்கள் வந்து ஒவ்வொரு கல்லூரியிலும் 1-2 பேர் 5 பேர் வரைக்கும் தான் இருக்கிறாங்க. 5 பேரால 50 பேர் ரன் பண்ணக்கூடிய நிறுவனத்தை சிறப்பா ரன் பண்ண முடியாது. அதே மாதிரி ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலையும் பாத்தீங்கன்னா ஒரு 2 மாணவர்கள் 5 மாணவர்கள் தான் சிறந்த மாணவர்களா இருப்பாங்க, அறிவில் சிறந்த மாணவர்களா இருப்பாங்க. அவங்களாலையும் அங்க அவங்களுக்கு தேவையான அவங்க எந்த அளவுக்கு வளர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு வளர்ச்சிக்கான அந்த சூழ்நிலைகளும் ஆசிரியர்களுக்கு இருந்து கிடைக்கக்கூடிய நாலேஜும் அங்க கிடைக்கிறது இல்லை. அதனாலதான் ஒவ்வொரு கல்லூரியிலும் இருக்கக்கூடிய அந்த டாட்ஸ், ஆசிரியர் டாட்ஸையும் மாணவர் டாட்டையும் ஒன்னா இணைக்கணும். ஸோ அந்த ரெண்டுத்தையும் ஒன்னா இணைச்சுதான் பிக் டாட். என்னுடைய கம்பெனி நிறுவனத்துடைய பேர் வச்சிருக்கிறது பிக் டாட்ஸ் கம்பெனி தான் பேர் வச்சிருக்கேன். சரி, இந்த அறிவான ஆசிரியர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து எல்லா ஆசிரியர்களும் அவங்களால் முடிந்த உதவியை செய்து நம்மளாகவே நம்மளுடைய நிர்வாகத்தை நிறுவனத்தை உருவாக்க வேண்டும். ஒரு ஆசிரியர் வீடு கட்டுறதுக்கு 30 லட்சம் ரூபாய் செலவு பண்றாரு, வைஃபுக்கு நகை வாங்கறதுக்கு 20 லட்சம் செலவு பண்றாரு. தன்னுடைய சொந்த நிறுவனத்தை உருவாக்குவதற்கு அவரால் 5-10 லட்சம் ரூபாய் செலவு செய்தால் 100 சிறந்த ஆசிரியர்கள் ஒன்றாக சேர்ந்தால் எந்த சிறந்த நிறுவனத்தையும் உருவாக்க முடியும். சரி, இதுவரைக்கும் இருந்த காலகட்டங்கள் எப்படின்னா பணக்காரர் ஒத்தவரால் கட்டப்பட்ட நிறுவனத்தில் பணமில்லாத அறிவில் சிறந்த ஆசிரியர்கள் இருக்கும் நிறுவனமாக தான் இந்த கல்லூரிகளும் பள்ளிக்கூடங்களும் இருக்கின்றன. என்னுடைய பிக் டாட்ஸ் நிறுவனத்தோட கருத்து என்னன்னா, அறிவில் சிறந்த ஆசிரியர்கள் உங்களால் முடிந்த உதவிகளை செய்து ஒன்றாக இணைந்தால் நம்மளால் சிறந்த கல்லூரிகளையும் பள்ளிக்கூடங்களையும் நிறுவ முடியும் என்ற எண்ணத்தோடு தான் இந்த நிறுவனத்தை தொடங்கியுள்ளேன். இது ஒரு ஆராய்ச்சி கூடமாகவும் ஒரு இன்னோவேஷன் சென்டராகவும் ரைட் ஃப்ரம் ஸ்கூல் எஜுகேஷன்
இன்னைக்கு வந்து ஒரு டீ கடைக்கு போனோம்னா, ஒரு டீ கடை ரன் பண்றதுக்கு ரன் பண்ணோம்னா சாயந்தரத்துக்குள்ள ஒரு 500 ரூபாய் சம்பாதிக்கும். ஏதாவது ஒரு யூனிக்கா ஒரே ஒரு டீ கடை இந்தியா லெவல்ல இருக்குன்னா கிடையாது. ஒரு டீனா சாதாரண டீ தான் இருக்கு, ஆனா ஒரு ஆவாரம் பூட்டி, ஒரு பனானா டீ சரி அப்படின்னு டீயே விதவிதமான டீ தயார் பண்ணலாம். அதுல இன்னோவேஷன் பனானா டீ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட வந்து டிஎஸ்டி ப்ராஜெக்ட் 1.5 crore ப்ராஜெக்ட்ஸ்க்கு வருஷம் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. சரி, பனானா லீவ்ல இருந்து ஒரு டீ தயார் பண்ண முடியும். அந்த டீ தயார் பண்றதுக்கான அவ்வளோ விஷயங்கள் பனானா லீவ்ஸ்ல இருக்கு. இப்படி வந்து நம்மளை சுத்தி இருக்கிற விஷயத்துல நிறைய இருக்கு, நிறைய ப்ராடக்ட்ஸ். ஃபுட் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ்ல வந்து நம்ம வந்து வெரி புவர். எல்லா ஃபுட் ப்ராடக்ட்ஸையும் ஃபாரின் கம்பெனிக்காரன் வந்து விலைக்கு வித்திட்டு இருக்கான். அதனாலதான் இது வந்து இந்த நிறுவனம் வெறும்னா வந்து பள்ளிக்கூடங்கள் மட்டும் இல்லாம இது வந்து ஒரு ஆராய்ச்சி ஃபுட் ப்ராடக்ட், டெய்லி ப்ராடக்ட்ஸ், மக்கள் என்னென்ன யூஸ் பண்றோம், எல்லா வீட்டுல யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துடைய ஆராய்ச்சி ஆகும். ஒரு டீ கடையா இருந்தாலும் விதவிதமான நோய் தவிர்க்கும் டீ குடிக்காதாலே கிடையாது, அதே நோய் தவிர்க்கும் டீயாகவும் நியூட்ரிஷன் வேல்யூ கொடுக்கக்கூடிய ஒரு டீயாகவும் அந்த டீ இருக்க வேண்டும். எல்லாரும் வடை சாப்பிடுறோம், எல்லாம் மாறி இருக்கு, செல் வந்திருக்கு, புதுசா வந்திருக்கான வடை மட்டும் மாறல. ஏன் அப்ப வடையில யாருமே ஆராய்ச்சியே பண்ணல. அந்த வடையை சாப்பிட்டா வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வருதுங்கிறாங்க. அந்த வடையை சாப்பிட்டா எந்த ப்ராப்ளம் வராத அளவுக்கு வடையை மாத்த முடியாதா? அப்ப அந்த வடைக்கு இன்னும் அதிகமான டேஸ்டையும் அதிகமான நியூட்ரிஷன் வேல்யூவையும் கொடுப்பது எப்படி? இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் வந்து ஆராய்ந்து பார்க்கும் நிறுவனமாக தான் இந்த பிக் டாட்ஸ் நிறுவனம் இருக்கும் என்ற விஷயத்தை உங்கள் முன் வைக்கிறேன். நீங்க வந்து களமாடுற ஒரு பணி மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சி பணியாக இருக்குது. நம்ம ஆசிரியர்கள் யூடியூப் சேனல் வந்து ஆசிரியர்களுடைய பிரச்சனைகளை வந்து பேசுறதுனால ஒரு சில குவஸ்டின்கள் இந்த மாதிரி நான் கேட்க வேண்டியது இருக்கு. அதாவது இந்த தனியார் பள்ளி கல்லூரியில் வேலை பெற்ற ஆசிரியர்கள் வந்து மிக குறைவான ஒரு சம்பளமே வாங்குறாங்க, ஒரு 10 மடங்கு கம்மியாக சம்பளம் வாங்குறாங்க. அதே அரசு பள்ளியில் வேலை பார்க்குற ஆசிரியர்கள் வாங்கக்கூடிய அந்த சேம் சமமான ஒரு பணிக்கு குறைவான சம்பளம் வாங்குறாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை வந்து நம்ம தனியார் பள்ளி கல்லூரி ஆசிரியர்கள் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு இந்த அரசாங்கம் எந்த வழியை உதவி செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கணும். அதாவது முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், கல்லூரி என்பது பணக்காரர்கள் நடத்தப்படக்கூடிய ஒன்று, அது வந்து ஒரு பிஸ்னஸ் நோக்கத்தோடு தான் இருக்கும். சரி, அவர்களுக்கு ஏஐசிடி ஒரு கல்லூரியில இன்ஜினியரிங் கல்லூரி இருக்குன்னா அதுக்கு யாரு பொறுப்புனா ஏஐசிடி. ஏஐசிடி காலேஜிலே வந்து இன்ஸ்பெக்ஷன்ல உங்களுக்கு ஸ்கேல் பிரகாரம் சேலரி தராங்களா அப்படின்னு சொன்னா எந்த ஆசிரியராவது தரல அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? எப்ப வேணாலும் ஏஐசிடிக்கோ அண்ணா யூனிவர்சிட்டி விசிக்கோ எனக்கு சம்பளம் வந்து தரலன்னு சொல்லி எழுதுறதுக்கு எல்லா ஆசிரியர்களுக்கும் ரைட்ஸ் இருக்கு. எந்த ஆசிரியராவது எழுதி இருக்கிறாங்களா? நான் முன்னாடியே உங்களுக்கு சொன்னது என்னன்னா, எந்த ஆசிரியருக்கும் கரேஜோ கான்பிடன்ஸோ இன்டெகிரிட்டியோ கிடையாது. என்னைக்கு ஆசிரியர்கள் இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். ஒரு கான்பிடன்ஸ் லெவல் ஆசிரியர்கள்னா மாணவனுக்கு கான்பிடன்ஸ் வராது, கரேஜ் இருக்காது. பையனுக்கு கரேஜ் அப்புறம் எப்படி வரும்? பையன் வந்து ஒரு கேள்வி கேட்டாவே வந்து அவன் ஒரு கரேஜியஸ் மாணவனா இருந்தா அததான் வந்து நம்ம வந்து என்கரேஜ் பண்றது இல்லையா? சரி, இப்ப ஆசிரியர்கள் வந்து ஒரு ஒரு அவங்களுடைய இதுதான் என்னுடைய சேலரி. நீங்க பாத்தீங்கன்னா சேலரியில சேரும் போதே அவங்களுக்கு நல்லா தெரியும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரோட ஸ்கேல் எவ்வளவுன்னு. 10,000 சம்பளம் தான் தருவேன்னு சொன்னாலும் சேர்ற ஆசிரியர்கள் இருக்கதானே செய்யறாங்க. அது வந்து காலத்தினுடைய சிச்சுவேஷன், அவங்களுக்கு எப்படியாவது எனக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா போதும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கிறதுனாலதான் இதுல என்னன்னா மிக அதிகமாக பாதிக்கப்படுபவர்கள் ஆண்கள். லேடி ஸ்டாஃப் வந்துதான் வந்து இதுக்கு மிகப்பெரிய வந்து ஒரு பின்னடைவு கொடுத்தது. அவங்களுக்கு வந்து நீங்க 8,000 சம்பளம் தரேன்னு சொன்னாலும் வேலையில சேர்ந்துடுறாங்க.
சரி அதுதான் வந்து அந்த வந்து ஆண்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை வந்து அங்க வந்து கொடுக்குது. அவங்க ஏதோ வந்து நம்ம காலையில 9 மணிக்கு போயிட்டு 4 மணிக்கு வந்துருவோம். சரி அவங்க வந்து அதை பொழுதுபோக்காக நினைக்காம எல்லா ஆசிரியர்களும் அவங்களுடைய ஸ்கேல் என்னங்கறத வந்து நிர்ணயிச்சு வேலையில சேரணும். நம்பர் 2 ஏசிடி வந்து இன்ஸ்பெக்ஷன்ஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லல. கரேஜ் இல்லாத ஆசிரியர்கள் அந்த விஷயத்த பேசக்கூடாது. அப்ப நீங்க வந்து மேனேஜ்மெண்ட் கொடுக்கறத வர்க்ஷாப் பண்ணி தான் நீங்க இருக்கிறீங்க அதுங்கிறது ரெண்டாவது. இது இருந்தாலும் ஒரு அரசாங்கம் என்பது யாரும் சொல்லி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஒவ்வொரு வாத்தியாருக்கும் நான் என்னுடைய எம்பி எலெக்ஷன்ல நிக்கும் போது ஒரு நிறைய அஜெண்டா வச்சிருந்தேன், மேனிபெஸ்டோ. என்னோட மேனிபெஸ்டோல என்ன வச்சிருந்தேன்னா, தேர் ஹாஸ் டு பி எ சிங்கிள் அக்கவுண்டிங் சிஸ்டம். அண்ணா யூனிவர்சிட்டியில தான் அக்கவுண்டிங் சிஸ்டம் இருக்கும். சரி, எல்லா அப்பாயின்மெண்ட் ஷுட் பி டன் ஒன்லி த்ரூ அண்ணா யூனிவர்சிட்டி. சரி, எல்லா பே ஸ்கேல் எல்லாமே வந்து எவ்ரிதிங் சோ நிர்வாகத்துக்கான சாலரி எல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி தட் மணி ஷுட் கோ டு ஒன்லி தி சென்ட்ரலைஸ்டு பேங்கிங் சிஸ்டம். அங்கேருந்து சாலரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து சென்ட்ரல் அக்கவுண்ட் சிஸ்டம் ஆஃப் இன்ஜினியரிங் எஜுகேஷன்ல ஈஸியா ஆடிட் பண்ண முடியும். அந்த மாதிரி கருத்துலாம் நான் எம்பி எலெக்ஷன் மேனிபெஸ்டோ வச்சிருந்தேன். இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டா இருந்ததுனால வந்து அது வந்து யாருக்கும் வந்து பெரிய லெவல்ல என்னால ரீச் பண்ண முடியல. இது எல்லாருக்கும் அண்ணா யூனிவர்சிட்டில இருந்து ஏசிடில இருந்து இஃப் தே வாண்டட் டு செக் ஈவன் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஏன் வந்து சேலரியோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து செக் பண்ண கூடாது, பேமெண்ட் கரெக்டா போதான்னு செக் பண்றது, இந்த டிஜிட்டல் வேர்ல எல்லா வாத்தியாருக்கும் ஸ்கேல் பிரகாரம் சேலரி போதாங்கிறது செக் பண்றது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இட்ஸ் ஆர்டினரி மேட்டர். ஒரு பட்டன் தட்டினா ஃபேக்கல்டி தோ சேலரி இஸ் பிலோ 18,000 லிஸ்ட் அப்படின்னா லிஸ்ட் ஃபுல்லா வரப்போகுது. சரி, இது ஏஐசிடியும் அண்ணா யூனிவர்சிட்டியும் அதுக்கு மேல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் மேலான அரசாங்கம் அவங்க வந்து அந்த இதுல வந்து இறங்கி வேலை பார்த்தாங்கன்னா எல்லா ஆசிரியர்களுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். எஜுகேஷன் சிஸ்டம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா இந்த 3 பேர் தான் ஒன்னா சேர்ந்து ஏஐசிடி அண்ணா யூனிவர்சிட்டி அண்ட் கவர்மெண்ட். அவங்க 3 பேரும் நினைக்காம ஆசிரியர்கள் மட்டுமே நம்ம என்ன அற போராட்டம் வேணா நடத்தலாம், அற போராட்டம் வேணா. அதை தவிர பெரிய அற போராட்டம் நடத்துறதுக்கு ஆசிரியர்கள் வரமாட்டாங்க. ஏன் வரமாட்டாங்கன்னா ஆசிரியர்னாவே ஒழுக்கமானவன். ஆசிரியர் வந்து ஒரு ப்ராப்ளத்தை வந்து பெருசாக்கி கொண்டாந்துக்கிறது இல்ல, ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் வேணும்னு நினைக்கிறவங்க. சரி, சொல்யூஷன் வேணுங்கும் போது போராட்டத்துக்கு போறவங்க ஆசிரியர் கிடையாது. சரி, போராட்டம் பையன் பண்ணனா அதை நிறுத்துறவர் தான் ஆசிரியர். அதனாலதான் ஆசிரியர்களுக்கு மேலும் மேலும் பலத்தாடி வேண்டிட்டு இருக்கிறது காரணம். இப்போ நீங்க வந்து ஒரு சில ஆசிரியர்களுக்கு வந்து நீங்க வந்து உதவி பண்ணிருப்பீங்க, அதை பற்றி ஏதாவது ஒரு நிகழ்வுகள் சொல்ல முடியுமா உங்களுடைய பணி? உதவி எந்த மாதிரி, எந்த மாதிரி உதவியை நீங்க எதிர்பார்க்கறீங்க? எந்த மாதிரியாலும் ஒரு உங்களுக்கு அவங்களுக்கு ஃபைனான்சியலா இருக்கும் போதோ இல்லைன்னா ஒரு வேற விதமான அவங்களுக்கு வந்து அவங்களோட ஹையர் ஸ்டடீஸுக்கோ ஏதாவது உங்களுடைய ஏதாவது சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் ஏதாவது சொல்ல முடியுமா? நான் பொதுவாகவே மாணவர்களுக்கு வந்து வருஷ வருஷம் வந்து 5 இல்லைன்னா 6 மாணவர்களை நானே தான் படிக்க வச்சுட்டு இருக்கேன். சரி, ஸோ இந்த வருஷம் கூட பார்த்தீங்கன்னா வந்து திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் எம்டிடி ஸ்கூலில் படித்த மாணவர்கள், அவர் ஓன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படித்த மாணவர்கள், அவர்கள்லாம் வந்து நான் வந்து நானே வந்து அவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பேன். நானே அவர்களுக்கு வந்து ஃபீஸ் கட்ட முடியலன்னா வந்துட்டு ஒன்றும் கவலைப்பட வேணாம்னு சொல்லி அவருக்கு ஃபீஸ் எல்லாம் நானே வந்து கட்டிக்கிட்டு இருக்கேன். மாணவர்களுக்கு அந்த மாதிரி உதவி செய்கிறேன். அதே மாதிரி ஆசிரியர் அங்கே வேலை பார்க்கக்கூடிய ஆயா மக்கள் அவங்களுக்குலாம் வந்து இந்த தீபாவளி தருணத்தில் அவங்களுக்குலாம் எல்லாருக்குமே வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்கேன்.
எல்லா ஆசிரியர்களுக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுத்து எல்லா உழைப்பாளிகளும் எடுத்து கொடுத்துருக்கேன். ஆசிரியர்களை பொறுத்த வரைக்கும் வந்து ஆசிரியர்களுக்கு வந்து எப்படி வந்து ஒரு நல்ல ஆசிரியர்களாக உருவாகுங்கிற முயற்சியில வந்து பல முறை பல முயற்சிகள் எடுத்திருக்கேன். எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு பொதுவாக நைட்டு 8 to 10 வரைக்கும் கிளாஸ் எடுப்பேன். இருக்கும் போது 85 பேர் அட்டன் பண்ணுவாங்க. நைட்டு 8 to 10 ஹாஸ்டல் இருக்க அவ்வளோ எஸ்சி மாணவர்கள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி மாணவர்களுக்கு தான் அதிகமான முறையில முயற்சி செஞ்சிருக்கேன். ஆசிரியர்களை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி எஜுகேஷனுக்கு என்னென்ன எல்லாம் தேவையோ அதுக்கான முயற்சிகள் வந்து தொடர்ந்து செஞ்சுருக்கேன். இப்போ நீங்க நிறைய மாணவர்களுக்கு உதவி செய்யறதா சொன்னீங்க, அந்த மாணவர்கள் உங்களோட வந்து கான்டாக்ட்ல இருக்கிறாங்களா? எல்லா மாணவர்களுமே தொடர்பு இருக்கிறாங்க. எலெக்ஷன்ல நிக்கும் போதெல்லாம் ரொம்ப ரொம்ப விருப்பப்பட்டாங்க. அப்படிப்பட்ட மாணவர்களை பத்தி சொல்லுங்க. ஒன்னு ரெண்டு பேருக்கு எக்ஸல் காலேஜ்ல சரவணன்ங்கிற ஒரு மாணவர் இருக்காரு. என்னுடைய எலெக்ஷனுக்கு நான் இருக்கும்போது அவரே வந்து மிகவும் அதிகமான ஹெல்ப் எல்லாம் பண்ணாரு. சரி. அதே மாதிரி வந்து எஸ்என்எஸ் காலேஜில் படித்த மாணவர்கள் மாணவிகள் நிறைய மாணவர்களுக்கு நான் 17 வருஷத்துல மோர் தென் 3000-4000 மாணவர்கள் தொடர்பு இருக்கிறாங்க. சரி சரி சரி. இப்போ நீங்க வந்து கம்பெனி நடத்துறீங்க, அந்த உங்களுடைய கம்பெனியை பற்றி, உங்களுடைய கம்பெனியில எத்தனை ஸ்டாஃப் இருக்கிறாங்க, இந்த உங்களுடைய கம்பெனி என்ன பணி பண்ணுது அதை பற்றி சொல்லுங்க. கம்பெனி வந்து ஜனவரி 1st தாங்க வந்து நேற்று தான் வந்து கம்பெனி வந்து வெளியில இன்ஃபர்மேஷனே கொடுத்துருக்கேன். கடந்த 2 வருஷமா வந்து இதுக்கான பேஸ் என்னன்னா எதுவுமே வந்து ஸ்ட்ராங் பேஸ் அண்ட் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன்ஸ் வேணும். எது மாதிரி கொண்டு போகணும், என்ன மாதிரி வந்து ப்ராசஸ் என்ன, கிரவுண்ட் ஸ்டடியெல்லாம் வந்து கிட்டத்தட்ட வந்து 4-5 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கேன். சரி. இனிமேதான் அந்த கம்பெனியுடைய ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஒரு 5 level of stages of இன்டர்வியூ, குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணி எந்த ஒரு ஃபேக்கல்ட்டியும் வந்து செலெக்ஷன்ஸ் பண்ணவே மாட்டோம். எந்த விஷயமா இருந்தாலும் ஹை லெவல் ஆஃப் குவாலிட்டி இருந்தால் மட்டும்தான். இங்கே கம்பெனியுடைய ஒரே கான்செப்ட் என்னன்னா எனிபடி இஸ் ஜாயினிங் ஆஸ் ஏ மெம்பர். ஒரு கம்பெனியுடைய மெம்பராக வந்தாங்கன்னா தே ஆர் தி ஈக்குவல் பார்ட்னர் ஆஃப் த கம்பெனி. சரி. கம்பெனியில வந்து ஒரு 1000 பேர் நாளைக்கு சேர்ந்தாலும் அந்த 1000 பேருக்கும் ஈக்குவல் பெனிஃபிட்ஸ் உண்டு. ஃபைனான்சியல் பெனிஃபிட்ஸா இருந்தாலும் சரி, எந்த பெனிஃபிட்ஸா இருந்தாலும் எல்லா விஷயத்திலயும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அதிகாரம் உண்டு. இது வந்து எப்படி வந்து ஒரு அரசாங்கம் செயல்படுமோ அதே மாதிரி வந்து கல்லூரியிலயும் வந்து அவங்களுக்குன்னு வந்து இயர்லி பேசிஸ்ல வந்து அவங்களுக்கு அப்ரைசல் செல்ஃப் அப்ரைசல் சிஸ்டம் இருக்கு. அந்த செல்ஃப் அப்ரைசல் சிஸ்டம் மூலமா வந்து தே ஹாவ் டு கெயின் த மார்க்ஸ். யார் அதிகப்படியான மார்க்குகள் வாங்குறாங்களோ அந்த ஆண்டுக்கு அவங்க வந்து அந்த கோர் போர்ட்போலியோ எக்ஸிகியூட்டிவ் மெம்பரா ஆக்ட் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிசிக்ஸ்ல வந்து ஒரு 25 வாத்தியார் இருக்கிறாங்க நிறுவனத்துல. பிசிக்ஸ் டிபார்ட்மெண்டோடைய தலைவரா இருக்கணும் அப்படின்னா அவங்க அந்த அப்ரைசல்ல அதிகப்படியான மார்க் வாங்கியிருக்கணும். ஸோ அவங்களுக்குள்ளாரே சிறந்தவர்கள் அவங்களே ப்ரூவ் பண்ணிக்கணும். சரி. தொடர்ந்து 3 ஆண்டுகள் வந்து அவங்க வந்து ஒரு மினிமம் த்ரெஷோல்டு வேல்யூ அப்படின்னு ஒரு அட்டைன்மெண்ட் வேல்யூ வச்சிருக்கேன். அந்த மார்க் அவங்க அட்டைன் பண்ணல அப்படின்னா கண்டினியூஸாக 3 இயர்ஸ் பண்ணல அப்படின்னா 4th இயர் வந்து ஆட்டோமேட்டிக்கலாக அவங்களே வந்து அந்த நிறுவனத்துக்கு இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதவர்கள் என்ற ஒரு நிலைமை வந்துடும். ஸோ அந்த மாதிரி சில பைலாஸ்லாம் எழுதி வச்சிருக்கோம் எழுதியிருக்கோம். இன்னும் வந்து நிறுவனத்தை வந்து இன்னும் இப்போ செலெக்ஷன் ப்ராசஸ்ல இருக்கிறதுனால இந்த செலெக்ஷன் ப்ராசஸ்ஸே இட் கோஸ் அரவுண்ட் 1 இயருங்க. செலெக்ஷன்ஸ்லாம் பண்ண பிறகுதான் வந்து இட் வில் பி கோயிங் வெரி ஸ்லோ அண்ட் ஸ்டடி. இன்னும் ஒரு 1 இயர் 2025ல தான் வந்து ஆல் த 742 டிஸ்ட்ரிக்ட்லேயும் இட் வில் பி ஃபங்க்ஷனிங் அப்படிங்கிறது தான் வந்து இதோடது. ஏன்னா வந்து ஆராய்ச்சி ரிலேட்டட் சம்பந்தமான ஸ்டடிஸாக இருக்கிறதுனால ரைட் ஃப்ரம் எல்கேஜிலேருந்து நிறைய கிரவுண்ட் ஒர்க்கும் நிறைய ஒரு நியூ எஜுகேஷன் சிஸ்டம் அண்ட் பாலிசி நம்ம கவர்மெண்டோட பாலிசியும் ஃபார்ம் பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். நம்மளுடைய இனோவேஷன்ஸ் அண்ட் ரிசர்ச்சையும் இன்வால்வ் பண்ணும் போது ரெண்டுமே வந்து இட் கோஸ் அஸ் எ ஃபுல்லி ரெசிடென்ஷியல் ஸ்கூல் அண்ட் ஃபேக்கல்ட்டியாக இருக்கும். வாத்தியார் அங்கே தான் ரெசிடென்ஷியல் இருக்கணும், பையன் அங்கே லைக் IIT. ஸோ அதனால வந்து இட் டேக்ஸ் டைம்.
சோ அப்போ நீங்க ஒவ்வொரு மாவட்டத்திலயும் இந்தியா முழுவதும் உள்ள ஒவ்வொரு மாவட்டத்திலயும் உங்களுடைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து பிசிக்கலா வந்து நீங்க டெவலப் பண்ணுவீங்களா ஆமா ஒவ்வொரு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒரு இன்னோவேஷன் சென்டர் உருவாக்கும் சரி அப்ப நீங்க அதுக்கான லேண்ட் வாங்கணும் அதுக்கு பிறகு கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லா ப்ராசஸும் போயிட்டு இருக்கு எல்லா ப்ராசஸும் ஓகே ஓகே கிரேட் நீங்களே ஒரு ஒரு பெரிய ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய பணியை ஒரு தனி மனிதரை வந்து நீங்க எடுத்து பண்றது நினைக்கிறேன் ஒவ்வொரு விஷயமும் அரசாங்கங்கிறது யாருங்க நம்ம தாங்க அரசாங்கம் வி ஆர் ஒன்லி தி கவர்மெண்ட் நம்மளால முயன்ற அளவு பண்ணும்போது அது அரசாங்கம் இப்ப ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு டிஎஸ்டியில ஒரு ப்ராஜெக்ட் ப்ரொபோசல் கொடுக்கணும் சரி ஒரு ப்ராஜெக்ட் ப்ரொபோசல் கொடுக்கறதுக்கு சில ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் இருக்குது ஒரு அந்த நாலேஜ் லெவல் இதெல்லாம் இருக்குது நாளைக்கு எங்களோட இன்னோவேஷன் சென்டர்ஸ் இருக்கும் போது அவர் ஆம்பிஷன் எங்களோட ஃபர்ஸ்ட் ஆம்பிஷன் தெரியல நோபல் லாரேட்ஸை உருவாக்கணும் ஒரு எம்ஐடி மிச்சிகன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி யூஎஸ்ஏல பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து 9 நோபல் பரிசு வாங்கியிருக்கு நம்ம ஏன் வாங்கக்கூடாது எத்தனை பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் இந்தியாவில் இருக்கு அப்ப பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஏன் நோபல் பரிசு வரல அரசாங்கம் பணம் தரத்துக்கு ரெடியா இல்லையா எத்தனை ஃபண்டிங் ஏஜென்சிஸ் ஃபண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க டிஎஸ்டி இருக்கு ஏசிடி இருக்கு டிஆர்டிஓ இருக்கு எவ்வளவு ஃபண்டிங் ஏஜென்சிஸ் அப்ப இனோவேஷன்ஸுக்கும் ரிசர்ச்சுக்கும் பெரிய லெவல்ல இம்பாக்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணல பெரிய லெவல்ல இம்பாக்ட கிரியேட் பண்ணோம்னா எல்லா லைக் மைண்டட் பீப்புள் ஒன்னா ஜாயின் சரி எப்படி ஒரு சேனல் இப்படி ஓபன் பண்ணிருக்கீங்க லைக் மைண்டட் டீச்சர்ஸ் ஜாயின் பண்ணிருக்கீங்க ஒண்ணா அப்ப இன்னோவேட்டர்ஸ் என்டர்பிரனர்ஸ் ரிசர்ச்சர்ஸ் எஜுகேஷனிஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பீப்புள் இன்ஜினியர்ஸ் எல்லாம் சேம் டியூன்ல உள்ளவங்க எல்லாம் ஒன்னா இணையணும் இணைஞ்சா தான் இனோவேஷன்ஸ் வரும் இனோவேஷன்ஸ் வந்தாதான் நாடு வட்டாரசுலாம் நீங்க ஒரு அருமையான ஒரு வார்த்தை கூட சொன்னீங்க இது வரைக்கும் நான் சாதாரண மக்கள்கிட்ட பேசும்போது அந்த வார்த்தைகள் வராது நமது நாட்டிலேயே நம்ம வந்து நோபல் பிரைஸ் வாங்கக்கூடிய விஞ்ஞானிகள் எல்லாம் உருவாக்கணும் அதற்கான இன்னோவேஷன் வேலைகளை தான் நம்ம பார்க்கணும்னு சொல்லும் போதே எனக்கு ஒரு மிக்க மகிழ்ச்சியும் பெருமையாகவும் இருக்கு இப்படி அடுத்த கட்டத்துக்கு நமது சமூகத்தையும் இந்த நாட்டையும் கொண்டு செல்லணும் அப்படிங்கிறது நினைச்சு நீங்க ஒர்க் பண்ணதை நினைக்கும் போது உண்மையிலேயே மிக்க பெருமை படக்கூடிய ஒரு விஷயம் உங்கள்கிட்ட பேசுறதுலையும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியும் பெருமையாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன் இப்போ நம்மளுடைய ஆசிரியர்கள் யூடியூப் சேனல் வந்து சமவேலை சம ஊதியம் அப்படிங்கிறத கருத்து நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம் அதுக்கு வந்து இந்த அந்த மாதிரியான ஒரு இது வந்து பாசிபிளா இல்லையா இந்த சமூகத்தில் சமவேலை சம ஊதியம் என்றால் என்ன அடிப்படையில அந்த கருத்து சொல்றீங்கன்னு எனக்கு இன்னும் தெளிவா புரியல இல்ல அதாவது அரசாங்கத்தில் அரசாங்க பள்ளியில வேலை பார்க்கக்கூடிய ஒரு 6-9 ஆசிரியர் அவங்க வாங்குற சம்பளம் அதே மாதிரி வந்து அது வந்து தனியார் பள்ளியில வேலை பார்க்க அதே 9 ஆசிரியர் வாங்கக்கூடிய சம்பளம் வந்து ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான வேலை தான் செய்யறாங்க இன்னும் சொல்ல போனா தனியார் பள்ளியில அதிகமாக கூட ஒர்க் பண்ணியிருக்கலாம் ஆனா அவரு ரொம்ப கம்மியா சம்பளம் வாங்குறாரு அந்த இதுக்கு வந்து அரசாங்கம் வந்து சம் பெர்சன்டேஜ் ஆஃப் சேலரி கொடுக்க முடியுமா தனியார் பள்ளிக்கு அதை பற்றி தான் உங்ககிட்ட கேக்குறேன் அதாவது பிரைவேட் கவர்மெண்ட் அப்படின்னு ரெண்டா நீங்க பிரிச்சுட்ட உடனே அங்க அந்த க்வெஸ்சனே வந்து ராங் ஆயிடுது இப்ப வந்து ஒரு ஆசிரியர்கள் முறையில நீங்க பாத்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் ஆசிரியர்கள் அதிகமாகவும் பிரைவேட் ஆசிரியர்கள் கம்மியாகவும் சேலரி வாங்குறதா நீங்க சொல்றீங்க இண்டஸ்ட்ரியல்னு எடுத்துக்கிட்டா ஒரு ஐடி இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரைவேட் இண்டஸ்ட்ரீஸ் தான் நிறைய சேலரி இருக்கும் பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் வந்து அதிக சேலரி இருக்காது ஓஎன்ஜிசியில வாங்குற சேலரியை விட பல மடங்கு சேலரி வந்து பிரைவேட் கம்பெனியில வாங்குவாங்க அதனால வந்து இந்த சேலரி அப்படிங்கிற காம்பனன்ட் வந்து டீச்சர்ஸ்க்கு மைண்ட்ல வரக்கூடாது அது பிரைவேட் டீச்சர்ஸா இருந்தா என்ன கவர்மெண்ட் டீச்சர்ஸா இருந்தா என்ன நீங்க சொல்றது ஒரு ரேஷனலைஸ்டு சேலரி ரெண்டு பேருக்கும் இருக்கணும் பாகுபாடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து உங்களுடைய கருத்து ரேஷனலைஸ்டு சேலரிங்கிறது வந்து அவங்க கவர்மெண்ட் வந்து வைக்கலங்க கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட் காலேஜ்ல என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வச்சிருக்காங்களோ அதே தான் பிரைவேட் காலேஜஸ்க்கும் வச்சிருக்காங்க ஏசிடி இஸ் நாட் டிஃபரெண்ட் ஃபார் கவர்மெண்ட் காலேஜ் செப்பரேட்டாவும்
பிரைவேட் காலேஜ் செப்பரேட்டாவும் ஏசிடி ரூல்ஸ் இருக்குதா? அப்படி ரூல்ஸ் கிடையாது. இம்ப்ளிமெண்டேஷன்ல தான் உங்களுக்கு பிரச்சனை. இது வந்து பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் சம வேலைக்கு சம சேலரி தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா டெலிவரியில தான் டிஃபிகல்டி. டெலிவரியை வந்து அந்த நிர்வாக கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அந்த டெலிவரியை கரெக்டா என்ஷூர் பண்ணல. அது மிகப்பெரிய வந்து டாபிக். ஏன் ஏஐசிடி அண்ணா யூனிவர்சிட்டியும் அந்த ஏஐசிடி 7th பே கமிஷன் ஃபிக்ஸ் பண்ணதை என்ஷூர் பண்ணல? அப்ப என்ஷூர் பண்ணவங்கள எங்க நம்ம வரும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு வந்து அட்மிஷன் ஆகல, எங்களுக்கு போதிய வருமானம் வரல, எங்களுக்கு 5 கோடி ரூபாய் தான் வந்து எங்களுக்கு வருமானம் வருது, ஆனா நாங்க எப்படி 4.5 கோடி சேலரி கொடுப்போம் அப்படிங்கிற வந்து ஒன்னு ஒண்ணு இன்டர் லிங்கடா இருக்கிறதுனால உத்தரவத்தை அந்த ஒரு இது வந்து ஒரு ட்ரைவியல் சொல்யூஷன் சொல்லுவாங்க மேத்தமெட்டிக்ஸ்ல, ஒரு சொல்யூஷனே கண்டுபிடிக்க முடியாத ஒரு ப்ராப்ளமா தான் இருக்குது இது. கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட் காலேஜுக்கு செப்பரேட்டாகவும் பிரைவேட் காலேஜ் செப்பரேட்டாகவும் அந்த மாதிரி ரூல்ஸ் வைக்கல. சரி, சம்பளம் எல்லாருக்கும் சமமாக தான் இருக்குது. அதனாலதான் எனக்கு அந்த கேள்வியை வந்து எனக்கு கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு கேள்வி வந்திருக்கு. நீங்க வந்து நடைமுறையில வாங்குற சேலரி கம்பேர் பண்ணி நீங்க கேக்குறீங்க. சரி, ஆனா அந்த மாதிரி டிஃபரன்ஸ் வைக்கலையே. சரி, இப்போ நீங்க வந்து மிகப்பெரிய ஒரு பணி, அதாவது வந்து சர் சி வி ராமன்களை இந்த சமுதாயம் மீண்டும் உருவாக்கணும் அப்படிங்கிற முறையில தான் நீங்க ஒர்க் பண்றதா நான் நினைக்கிறேன். மிகப்பெரிய ஒரு ஒரு இன்னோவேஷன் பற்றிலாம் நீங்கள் சொல்லும்போது வந்து எனக்கே ரொம்ப பிரமிப்பாகவும் ஒரு மகிழ்ச்சியாகவும் தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இப்படிப்பட்ட ஒரு பணியெல்லாம் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு சில நண்பர்கள் வந்து உதவிகரமாக இருப்பாங்க, அவங்களுடைய சப்போர்ட், அவங்களுடைய நண்பர்களை பற்றி சொல்லுங்க. எனக்கு வந்து இமிடியட் உதவியாக இருக்கக்கூடிய வந்து டாக்டர் கணேஷ் பாபுன்னு சொல்லிட்டு ஐஐடி சென்னையில் எம்டெக் அண்ட் பிஹெச்டி முடித்தவருங்க. அவர் செந்தூரான் இன்ஜினியரிங் காலேஜுடைய முதல்வராக இருக்கிறார். அதே போல வந்து இன்னும் நிறைய நண்பர்கள், ஒவ்வொரு காலேஜ்லயும் நாங்க வேலை பார்க்கும் போது பூர்ணச்சந்தர் ராவ் சொல்லிட்டு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் முதல்வராக இருந்தவர், அவரு நிறைய காலேஜஸ்ல சீனியர் பொசிஷன்ல இருந்தவருங்க. இப்படி நாங்க வந்து நிறைய டாக்டரேட்ஸ், ஒவ்வொரு ஃபீல்ட்லயும் ஒவ்வொரு டாக்டரேட்ஸ், சண்முகன் சொல்லிட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டாக்டரேட், அருண் ஸ்ரீனிவாசன் எலக்ட்ரிக்கல் டாக்டரேட், இப்படி ஒவ்வொரு துறையிலையும் டாக்டரேட் முடிச்சவங்க, யங்கு ரொம்ப 35-40 இயர்ஸ் ஏஜ் உள்ளவங்க, நான் யாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 55 வயசுக்கு மேல இல்லாத அவர்கள் இன்னும் வந்து அவங்களுடைய இன்னும் 10 வருஷம் வந்து எனக்கு வந்து என்னோட தோளோட தோள் கொடுத்து, அதாவது அந்த எனக்கு பணம் தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு கொள்கை இல்லாதவர்கள். சரி, இப்ப இங்க என்னன்னா வந்து பணம் தான் முக்கியம்னு நினைச்சோம்னா வந்து டிஃபீட் ஆயிடுவோம். இன்னோவேஷன்ஸ் தான் முக்கியம். சரி, ஒரு அப்துல் கலாம் மாதிரி சிந்தனை எல்லாரும் இருக்கும், எல்லாம் நிறைய ப்ரோசஸ் இருக்கும், அவங்க எல்லாரையும் இப்ப ஒருங்கிணைக்கணும். சரி, அந்த ஒருங்கிணைக்கிற வேலையை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். சரி, பணம் சம்பாதிக்கிறதுக்கான நிறுவனம் இது அல்ல. சிறந்த ஆசிரியர்கள் என்னோட கண்டிப்பா இணை வாங்குற நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்குது. தமிழ்நாட்டை விட வந்து வேற மாநிலங்கள்ல வந்து நல்ல வரவேற்பு இருக்குது. நான் ஏன்னா இந்த கருத்தை வந்து 4-5 வருஷமா பேராசிரியர்கள்ட்ட பகிர்ந்து அவங்களோட சர்வே எல்லாம் வாங்கின பிறகுதான் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும், இது பண்ணலாமா பண்ண வேண்டாமா, இது எந்த மாதிரியான இம்பாக்ட் கொடுக்கும் அப்படிங்கும் போது ஒவ்வொருத்தவங்களும் கேட்கும் போது யாருமே பண்ண வேண்டாம் இது ஃபெயில்யூர் ஆயிடும் அப்படின்னு யாருமே சொன்னதில்லை. நல்லா இருக்கு சார், பண்ணலாம் சார், எடுத்து பண்ணுங்க சார். நீங்க வந்து விமானப்படை இருந்ததுனால நேர்மையா இருப்பீங்க, நீங்க உங்களோட வழிகளை நாங்க வரத்துக்கு தயாரா இருக்கோம். சரி, இது வந்து நான் வந்து ஒரு இனிஷியேஷன் தான் என்னுடைய தவிர
எல்லாரும் சேர்ந்து எப்படி வந்து ஒரு கட்சியில ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறார்களோ அதே மாதிரிதான் எல்லாரும் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பண்ணி சிறந்த இந்த இன்னோவேஷன் சென்டருக்கே ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கணும். இனிஷியலா வேற யாரும் போட முடியாங்கிறதுனால நான் என்னுடைய பேரை சிஇஓன்னு போட்டிருக்கேனே தவிர இந்த நிர்வாகத்தோட பர்மனன்ட் சிஇஓ நான் கிடையாது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்படணும், ஆசிரியர்களால், மக்களால் சொல்றதை விட இன்னோவேட்டர்ஸால் தேர்ந்தெடுப்பூடியவர் தான் அந்த இந்த நிறுவனத்துடைய சிஇஓவாக அமைவார் என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்து. இப்போ இந்த நீங்க நடத்தக்கூடிய இந்த இன்னோவேஷன் இந்த சென்டர் வந்து எல்லா மாவட்டத்திலும் நடத்தும் போது இது அரசாங்கம் செய்ய வேண்டிய ஒரு பணியை தான் நீங்க பண்றீங்க. நீங்க அரசாங்கத்தை அப்ரோச் பண்ணி ஏதாவது ஃபைனான்சியல் அசிஸ்டன்ஸ் ஏதாவது கேட்டீங்களா இதுக்காக அவங்களையும் சேர்க்கறதுக்கு? அதாவது ஒரு விஷயத்தை நம்ம முதல்ல நம்ம முயற்சியில எடுத்து நம்ம வந்து ஒரு லெவலுக்கு கொண்டு வந்து நம்ம முதல்ல அரசாங்கத்துக்கு வந்து இப்படி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அரசாங்கத்துக்கு வைக்கும் போதுதான் அரசாங்கத்துக்கு நம்ம மேல ஒரு நம்பிக்கை வரணும். ஒரு விஷயத்த வந்து கையாள்றது எப்படி என்ன செய்யலாங்கிற ஒரு விஷயத்த செஞ்சு காமிக்கணும். செய்யாம வந்து வெறும்னா வாய் மூலமா சொல்றதுல வந்துட்டு எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. இனிஷியலா நம்ம வந்து நடத்தணும், நடத்தி ஒரு லெவலுக்கு கொண்டு வரணும். அதுக்கப்புறம் அரசாங்கம் தானாவே முன் வருவாங்க, அரசாங்கத்துல இருந்து நமக்கு உதவி வரும். நிறைய இன்வெஸ்டர்ஸ், வேர்ல்டு லெவல் இன்வெஸ்டர்ஸ் நிறைய இருக்கிறாங்க. அப்ப அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றதுக்கு வருவாங்க. மத ரீதியா ஒரு விஷயங்கள் நடக்கும் போது அதுக்கே அந்த அளவுக்கு வந்து இன்வெஸ்டர்ஸ் வரும்போது ஒரு இனோவேஷன்ஸ், ஒரு புது முயற்சி, ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரமும் மனிதனுடைய வாழ்க்கை எளிமையாகவும் இனிமையாகவும் ஆவறதுக்காக நம்ம வந்து ஒரு விஷயம் செய்யறோம் போது அது வந்து வரவேற்பு எல்லா டைரக்ஷன்ஸ்லயும் இருக்கும் நம்பிக்கையில தான் தொடர்கிறோம். ரொம்ப ஒரு அருமையான ஒரு பேட்டி. நீங்க உங்களுடைய பணி, உங்களுடைய நோக்கம், இந்த சமுதாயத்தை வந்து அடுத்த லெவலுக்கு எப்படி கொண்டு போறது, அதே மாதிரி நம்ம சமூகம் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து இந்த விஞ்ஞானத்துல வந்து உயர்வான ஒரு நிலையை அடையணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு எண்ணங்களோடு சிந்தனைகளோடு நீங்க பணியாற்றுறதெல்லாம் நினைக்கும் போது மிக்க மகிழ்ச்சி. நீங்க வந்து இந்த சமூகத்துக்கு, இந்த ஆசிரிய பெருமக்களுக்கு, இந்த மாணவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு நிறைவான வார்த்தைகள் எதுவாக என்னுடைய கம்பெனியுடைய சம்பந்தமா என்ன தொடர்பு கொள்வதற்கு முதல்ல என்ன செய்யணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இது சம்பந்தமா சொல்றேன். சரி. என்னுடைய செல் நம்பர் 999-410-4129. என்னுடைய இமெயில் ஐடி big.2021@gmail.com big.2021@gmail.com. எங்களுடைய நிறுவனத்தினுடைய தீம் என்னன்னா டு சம்திங் இன்னோவேட்டிவ் அண்ட் கிரியேட்டிவ். நீங்க எதை செஞ்சாலும் ஒரு இன்னோவேட்டிவாகவும் ஒரு கிரியேட்டிவாகவும் செய்யுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பையனை பீட்ரூட் சாப்பிடுக்கண்ணா அப்படின்னு சொன்னா சாப்பிட மாட்டான். அதே பீட்ரூட்டை அரைச்சு அந்த ஜூஸ் எடுத்து அதை கொஞ்சம் நீங்க ஹீட் பண்ணீங்கன்னா அந்த ஜூஸ் வெண்ணெய் மாதிரி திரண்டு வரும். அந்த ஜூஸ மாவுல மிக்ஸ் பண்ணி இட்லி சுட்டிங்கன்னா அது பீட்ரூட் கலர்ல பிங்க் கலர் இட்லியா மாறும். இட்லியோட கலரும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அந்த பீட்ரூட்டுக்கு பதிலாக அந்த இட்லி மூலமா பையனுக்கு நியூட்ரிஷன் போய் சேரும். அதனால ஒரு இட்லி செய்யறதா இருந்தாலும் ஒரு டீ குடிக்கிறதா இருந்தாலும் ஒவ்வொரு செயல்லையும் மனிதனால் இன்னோவேஷன்ஸ் கொண்டு வர முடியும் என்று டூ சம்திங் இன்னோவேட்டிவ் அண்ட் கிரியேட்டிவ் தான் என்னுடைய எனக்கு வந்து எல்லா மாணவர்களுக்கும் எல்லா ஆசிரியருக்கும் தெரிய பார்த்துருக்கும். இவ்வளவு நேரம் வந்து நமது ஆசிரியர்கள் யூடியூப் சேனல் மூலமா உங்களுடைய அனுபவங்கள், குறைவான அனுபவங்கள் தான் நீங்க சொல்லியிருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா நிறைவான ஒரு மன நிறைவோடு அதை கேட்கும் போது ஒரு மகிழ்ச்சியும் பெருமையுமா இருக்கு. உங்களுடைய எண்ணங்கள் வந்து ஈடேறணும்,
இந்த சமூகம் வந்து உயர்நிலையை அடையணும், அதற்காக தான் இந்த ஆசிரியர் யூடியூப் சேனலும் கூட பயணிக்கிறது. அந்த வகையிலே உங்களை இன்றைக்கி நான் சந்தித்ததிலே, உங்களோடு உரையாடியதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி. வணக்கம். ரொம்ப நன்றி. இவ்வளவு நேரம் வந்து எந்த நிகழ்ச்சியிலும் யூடியூப் சேனல்ல பேசினது இல்லை. நிறைய சேனல்ல வந்து விமானப்படையில சேர்றதை பத்தி விழிப்புணர்ச்சி நிறைய கொடுத்துருக்கேன். மோர் தேன் 300 ப்ரோக்ராம்ஸ் வந்து நிறைய லோக்கல் சேனல்ஸ்ல இந்திய விமானப்படையில் சேர்வது எப்படின்னு தான் கொடுத்துருக்கேன். முதல் முறையா வந்து ஒரு டீச்சர்ஸ் ரிலேட்டடு எஜுகேஷன்ஸ் ரிலேட்டடு ஸ்பீச் வந்து இப்போதான் முதல்ல கொடுத்துருக்கேன். எந்த தருணத்தில் என்னுடைய கம்பெனியை பற்றியும் வந்து ஒரு விழிப்புணர்ச்சி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு யூடியூப் டீச்சர்ஸ் சேனல் சார்பாகவும் ஐயா பெரும் மதிப்பிற்குரிய ஐயா அவர்களின் உதவிக்காகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி சார். வணக்கம் சார்.